எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்று கல்முனை பிரதேசத்திலே தமிழ் மக்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கல்முனையிலே காலகாலமாக தன்னுடைய அரசியலை செய்வதற்காக பல இடங்களிலிருந்து வருகின்ற பல அரசியல்வாதிகளும் அரசியல் தலைமைகளும் கல்முனை மக்களை பிரித்து அரசியல் ரீதியான பிரிவினையை ஏற்படுத்தி கல்முனை வாழ்கின்ற தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் மோத விடுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு அரசியலில் சிலர் வெற்றி கன்றும் சிலர் தோல்வியலை கன்றும் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து செல்கின்ற ஒரு செயற்பாடான துப்பாக்கிய நிலை கல்முனையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் எடுத்து பார்த்தால் கல்முனை பிரதேசத்திலே கடந்த 2.5 வருட காலத்திற்கு முன்னதாக ஒரு தனி நபர் கோயில் வீதியிலே கல்முனை 2 கோயில் வீதியிலே அமைந்திருக்கின்ற தனி தமிழர்கள் வாழுகின்ற தனித்தமிழ் பிரதேசமாக 2 குறிச்சி என்று அழைக்கப்படுகின்ற பிரதேசத்திலே தமிழர்களுடைய காணியை ஒரு மட்டக்களப்பு நபருக்கு தமிழ் நபர்களுக்கு விற்று அவர் ஒரு முஸ்லிம் தனி நபருக்கு அந்த காணியை விற்றிருந்தார். அந்த காலகட்டத்திலே கல்முனையில் இருக்கின்ற நாங்கள் பலர் அந்த காணியை மீண்டும் தமிழர்கள் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலர் கல்முனையில் இருக்கின்ற ஒரு சிலர் அம்பாறை மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தலை போட்டியிட்ட மட்டக்களப்பில் இருந்து வந்த கருணா அம்மானை போய் சந்தித்து அவருடாக இந்த காணியை விற்றவர்களிடமிருந்து வாங்கியவரிடமிருந்து வேண்டுவதற்கான செயற்பாடுகளை செய்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே நாங்கள் பின்தங்கி அதை அவராவது அதை வேண்டி இந்த தமிழர்களுடைய பூர்வீக காணிகளை பாதுகாப்பதற்கு அவர் முன் வந்திருக்கின்றார், அவர் செய்யட்டும் என்ற ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு நேரத்திலே நாங்கள் மௌனமாக இருந்தோம். இதில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த பிரச்சனையை யாரும் கட்சி ரீதியாக இதை உற்று நோக்க வேண்டாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கருணா மாண்ட கட்சி, பிள்ளையாண்ட கட்சி என்ற பாகுபாடுகள் இல்லாமல் இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனையாகவும் கல்முனை தமிழர்களின் பிரச்சனையாகவும் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நான் செய்தியை விடுகின்ற பொழுது ஒரு சிலர் வருவார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் தானே, இவர் அரசியலுக்காக கலைக்கின்றார்கள், இது அரசியல் அல்ல, அரசியல் செய்கின்ற இடமும் அல்ல, இது வந்து தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் இன்று போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் பணம் என்று வித்த காணியை மீண்டும் என்பதாக கூறி வந்த அந்த கருணாமான் நான் வேண்டிவிட்டேன் வேண்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த அவர் ஒரு அந்த காணி வேண்டிய நபர் கட்டிய மதுரை உடைத்திருந்தார். நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டோம், அவர் இப்படியான ஒரு செயலை செய்கின்றார், அவர் வேண்டுவார் என்று. அதை வேண்டியதாகவும் நான் வேண்டிவிட்டேன் என்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலே அவர் பிரச்சாரம் கூட செய்திருக்கின்றார். அதை நம்பி எங்களுடைய சில இளைஞர்களும் பின்னோக்கி பின்னே சென்றிருக்கின்றார்கள். இது அவங்க தன்மை. ஆனால் அவர் வேண்டுவதற்கு அந்த காணி வாங்கிய முஸ்லிம் அவருடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த காணி வாங்கிய முஸ்லிம் அவர் சொல்லியிருக்கின்றார், உங்களுக்கு 6 மாத காலம் நான் தருகின்றேன், நான் வாங்கிய காணியை உங்களுக்கு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் மேலதிகமாக வைத்து எனக்கு தாருங்கள், நான் அதை தருகிறேன். பேச்சு ஒரு பேச்சு வந்து அவர் வேண்டி இருக்கிறார் 90,000 படி, நீங்க 1,00,000 ரூபாய் படி தாங்க, நான் உங்களுக்கு இந்த காணி தரேன் சொல்லியிருக்கேன். அவர் அந்த காணியை தாரு 6 மாசம் காலம் வருது அவகாசம் கொடுத்திருந்த இவங்களுக்கு, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா 6 மாதம் 8 மாதம் கடந்தும் அந்த காணியை அவர்கிட்ட மீள பெறவில்லை. இந்த செய்தியை கல்முனையிலே இருக்கின்ற ஒரு ஆசிரியராக இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற கோயில் வீதியிலே இருக்கின்ற எனக்கு நன்கு பரிச்சயமான ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்றவர் என்னிடம் சொன்னார், தம்பி இந்த காணி கைமுறி போய்விட்டது, அவர்கள் கைவிரித்து விட்டார்கள், இந்த காணியை வேண்டுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், இந்த பணம் நாட்டில் இருக்கு, இவ்வளவு பணத்தையும் கொடுத்து வேண்டுவதற்கு யார்கள் முன்வரப்போறார்கள் என்று கேட்ட பொழுது என்னுடைய மகன் வெளிநாட்டிலே இருக்கின்றார், நான் அதை கேட்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் சறுக்கு பிரச்சனைக்கு கொண்டு அப்பா விட போறேன் என்று சறுக்க வலிக்கிடுவார். அதனால நீங்க அவருடைய நண்பர் இருக்கிறேன், உற்ற நண்பர்களாக இருக்கிற அவர் உயர் பதவியில் இருக்கிறவர்களால் அரசாங்க ஊழியம் செய்கிறவர்களால் அவரோட நீங்க தொடர்பு ஏற்படுத்தினீங்க சொன்னா தம்பி, அவரோட அந்த காணியை நீங்க அந்த காணியை நம்ம மூடப்படலாம் சொல்லியிருந்தார். அதை நான் கேட்டுக்கொண்டு அந்த அவருடைய சொன்ன நபரிடம் நான் சென்று கேட்ட பொழுது அவரும் அதற்கு ஊம்பட்டு அந்த தம்பியும் அந்த இவருடைய மகனோடு தொடர்பை ஏற்படுத்திய பொழுது வேண்டுவதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த காணி உரிமையாளர் வேண்டிய முஸ்லீம் நபரிடம் நாங்கள் சென்று கேட்ட பொழுது அவர் கூறிய பதினங்களுக்கு 2 தடவை எங்களை அவர் சந்திக்கவில்லை, அவர் தொலைபேசி மூலம் தொடர்பு ஏற்படுத்தி எங்களை சொன்னார்.
நான் 160000 ரூபாய் ஒரு பேருக்கு நீங்க தருவீர்களா தருவேன் இல்லை என்றால் அந்த காணியை விற்க வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய பள்ளிவாசல் சம்மேளனம் சொல்லியிருக்கின்றது சொன்னார். எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. அவர் வாங்கிய 90000 நாங்கள் கேட்டுக்கொள்ள போகின்றவர்கள் 160000 பேச்சு எடுத்து அப்ப அந்த தம்பியிடம் நாங்கள் சொல்லி நாங்கள் 100000 ரூபாய்க்கு தான் விற்கிறோம் சொல்லி இருக்கிறார் சொல்லிட்டு நாங்க 160000 அவர் எப்படி நாங்க சொல்றது திரும்ப சட்டத்தின்படி எங்கே இருக்கின்றவர்களும் குடியிருக்கலாம் அதுல எந்த தடையுமே இல்லை. அப்படி இருக்கட்டும் என்று விட்ட பொழுது இன்று நேற்று முந்தைய நாள் இதற்கு முதல் நாள் வரையும் அந்த காணியை சுற்றவர ஒரு உயர்ந்த மதன் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த இடத்திலே நான் சென்று இப்படி உயர்த்தி கட்டுகின்றார்கள் என்ன சம்பந்தம் என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்கிட்ட வினாடிய பொழுது ஒரு சிலரிடம் இருந்து இந்த காலத்துக்கு வந்து கிடைத்த பதில் இந்த இடத்திலே மதரசா கட்ட போறார்கள் என்பது எனக்கு வந்து கிடைத்தது. அதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இங்கு தனி தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசம் தான் கல்முனை 2 குச்சி என்பது. அந்த பிரதேசத்திலே ஒரு மதரசா வருவதாக இருந்தால் கல்முனைக்குடியிலே சேலான் ரோட்டுக்கு அங்காலே இருக்கின்ற ஆட்டோ பஜாரில் போய் ஒரு பிள்ளையாசனை வைப்பது போன்ற ஒரு விஷயம் தான் இது. ஏனென்று சொன்னால் தனியே தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே ஒரு மதரசாவை கட்டுகின்ற பொழுது தமிழர்கள் போய் தனி முஸ்லிம்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே ஒரு பிள்ளையாசிலேயோ முகன்சிலேயோ ஒரு அமைக்கின்ற பொழுது அங்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இந்த நாட்டிலே அவரவர்கள் மதத்தை அவரவர்கள் தழுவுவதற்கான பூரண சுதந்திரங்கள் வழங்கப்பட்டதாக அந்த அரசாங்கம் அறிவிக்கின்றது. ஆனால் இங்கு நடப்பதெல்லாம் இன ரீதியாக மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர்கள் செய்கின்ற இந்த அசம்பந்த செயல்களினால் ஒட்டுமொத்த தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் பிரிவினை அமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மதரசா அமைக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே எப்படியான செயல்கள் நடைபெறும் இதனால் தமிழ் மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள் அவர்களுடைய மத கலாச்சாரங்கள் எப்படி அழிக்கப்பட போகின்றது என்பதெல்லாம் அச்சமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த வீதியினூடாகத்தான் கடற்கரை கண்ணியம்மன் பிரசித்தி வாய்ந்த கடற்கரை கண்ணியம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கின்ற வீதி அது. கடற்கரை கண்ணியம்மன் ஆலயம் ஒன்று அமைந்திருக்கின்ற வீதி அது. அந்த விதத்தில் ஒரு மதரசா வருகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு நாங்கள் அனாதையாக கல்முனையில் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை சந்திக்கின்றோம். ஆகவே இப்படியான செயலை செய்கின்றவர்கள் இப்படி எங்களை ஏமாற்றுகின்றவர்கள் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் உன்னிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. கல்முனையிலே இதே போன்று அந்த காணி விற்பதற்கு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாக கல்முனை பஞ்சாலயத்தின் பக்கத்திலே எங்களுடைய ஸ்ரீ மாமாங்க வித்யாலயம் பாடசாலை அமைந்திருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் இருந்த காணி ஒரு சிங்களன் அவர்களுடைய காணி. அதே சம்மாந்துறையிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் நபர் அந்த காணியை வாங்கி இருந்தார் அவர்களிடமிருந்து. அந்த காணியை எங்களுடைய கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு சில அமைப்புகள் ஒரு சிலர் தான் கூட்ட வேண்டும் பல பேர் வரை போகவில்லை அவரோட தொடர்புகளை ஏற்படுத்தி அதில் நானும் தொலைபேசி மூலமும் அவர்கள் நேரம் சென்றிருக்கின்றேன். கதைத்த பொழுது அவர் அந்த காணியை நான் விற்பதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றேன் உங்களுடைய ஆட்கள் வாங்குவதற்கு இருந்தால் கொண்டு வந்து விடுங்கள் என்ற பொழுது எங்களுடைய அந்த இந்த காணியை வாங்க வேண்டும் என்ற ஆக்கத்திலே ஊக்கத்திலே இருந்த அந்த ஒரு சில மனிதனை படைத்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வாங்க காணி தேவைப்படுகின்றவர்களை சென்று கேட்ட பொழுது அவர்கள் எங்களை 10 பேர் 7 பேர் 8 பேர் தந்தால் நாங்கள் வாங்குவோம் என்று வந்த பொழுது நாங்கள் அவர்களை தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் துண்டு துண்டாக அந்த காணியை வாங்கி இன்றால் பூரண தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் இருக்கின்ற இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நபர் விற்றார் வாங்கியவர் பணம் கொடுத்து தான் அவரும் வாங்கினார். ஆனால் அது தனியே தமிழர்கள் இருக்கின்ற பிரதேசம் என்பதனால் அதை அவர் விற்றார். அப்படி நாங்கள் இந்த காணியை நாங்கள் வாங்கி விற்றிருப்போம் உங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக வாங்குவதற்கு பணம் இல்லை கல்முனையை பொறுத்தவரை. ஆனால் யாரும் வாங்கி துண்டு துண்டாக விட்டால் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே நான் இங்கே இருந்து வருகின்ற பல அரசியல்வாதிகள் அரசியலுக்காக வேண்டி எங்களுடைய கல்முனை மக்களை திண்டாட விட்டு இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் திரிந்தவர்கள் மௌனம் சாதித்து இருக்கின்றார்கள். அவர்களை நான் நோக்கி கேட்கின்றேன், நீங்கள் அரசியலுக்காக பேச வேண்டாம், நீங்கள் மனிதாபிமான முறையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
கல்முனையில் இன்று நாங்கள் இருக்கின்ற நிலை என்ன? அரசியல் அனாதையாக ஆக்கியவர்கள் யார்? நாங்கள், எங்களுடைய மக்கள், கல்முனையில் இருக்கின்ற மக்கள். இன்று நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் எங்களுக்குரிய தலைமைகளை உருவாக்க வேண்டும், எங்களுடைய பிரதேச தலைமைகளை உருவாக்க வேண்டும். நாங்கள் எங்கே இருக்கின்றவர்களை நம்பி நாங்கள் வாழ முடியாத கல்முனையில், கல்முனையில் தமிழராக நாங்கள் நிமிந்திருக்க வேண்டுமானால் கல்முனை தமிழனை நாங்கள் தலைவனாக உருவாக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் செய்யக்கூடியவன் சேவீரனாக இருப்பவனை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தான் நான் இந்த கூறிக்கொள்கின்றேன். ஆகவே நான் இந்த விடயங்களை எல்லாம் கூறி கேளுகின்ற பொழுது நீங்கள் சிந்திக்கலாம், ராஜன் இப்படி கூறுகின்ற அரசியல் தான், இது அரசியல். இப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயம், மதரசா வருகின்ற பொழுது நாங்கள் இதை எப்படி தடுக்கலாம், இதை தடுப்பதற்கு நாங்கள் இன்னும் வழிகளை மேற்கொள்ளலாம், நாங்கள் யாரோட பேச வேண்டும், யார் யாருக்கு இணைய வேண்டும், எப்படி இந்த இணையான முருகன் வராமல் தடுக்க வேண்டும் என்கின்ற இந்த செயலை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த உங்களுடைய உங்களுக்கு நான் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே தருகின்ற முக்கியமான விடயம் என்று சொன்னால், அந்த மதரசா வருகின்ற பொழுதோ அல்லது ஒரு பள்ளிவாசல் வருகின்ற பொழுதோ அதை தடுப்பதற்கு நாங்கள் எப்படி பிரச்சனை இல்லாமல் தடுப்பதற்கு என்ன வழிகளை மேற்கொள்ளலாம் என்பதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இன்று இந்த செயற்பாடு இந்த செய்தியை மக்களுக்கு வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதையும் நான் கூறிக்கொள்வதோடு இப்படியான எங்களுடைய கல்முனை இப்படியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இன்று அம்பாறை மாவட்டத்திலே மீண்டும் ஒரு பூகம்பம் வருவது போன்று, கப்பல் வந்தது போன்று, போட் வருவதாகவும் நான் அறிகிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக கடந்த காலத்திலே இருந்தவர்கள், நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை மூன்று ராஜாக்களை அனுப்பி கொடுத்திருந்தோம், புஷ்பராஜா, நவரண ராஜா, செல்வராஜா என்கின்ற மூன்று ராஜாக்களை நாங்கள் கொடுத்து தான் கிழக்கு மாகாணத்தை முதலமைச்சராக சீரடி செல்வி சந்திரநாதன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்து மக்கள், தமிழ் மக்களுக்கு எந்தவித அபிவிருத்தியோ இந்தவித சேவைகளோ செய்யவில்லை. ஆனால் இன்று அவருக்காக அம்பாறை மாவட்டத்திலே ஒரு சிலர் அவரை மாகாண சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு கொண்டு வருவதற்கான, மாநகர சபை தேர்தலுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களிடம் கேட்கின்றேன், யாரும் வரட்டும், கூட்டமைப்பு செய்யவில்லை என்பதும் அவர்கள் செய்த தவறு. கட்சியை நான் விமர்சிக்கவில்லை, ஆனால் கட்சியில இருக்கின்ற நபர்கள் செய்கின்ற செயல்கள் பிழையான செயல்கள். இன்று பிள்ளையார் செய்தாலும் பிழை, ராஜன் செய்தாலும் பிழை, சுரேஷ் செய்தாலும் பிழை என்பதுதான் என்ன வாதம். என்னை பொறுத்தவரையிலே யாரும் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்களை வருகின்றவர்கள் தமிழ் மக்களுக்கான சேவையை நிரம்பட செய்ய வேண்டும். ஏனென்று நான் குறிப்பிட்டுச் சொல்ல போனால், கல்முனை பிரதேசத்திலே மின்பூங்கல் போடப்படவில்லை, அபிவிருத்தி செய்யப்படுகின்றது என்கின்ற கோஷத்தை நாம் மாநகர சபைக்கு சென்று இரண்டாவது அமர்விலே நான் கௌரவ முதல்வரை நோக்கி கேட்ட பொழுது கௌரவ முதல்வர் கூறிய பதில் எனக்கு, அது உங்களுடைய அரசியல்வாதிகளின், உங்களுடைய அரசியல்வாதிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியது சரியாக பிழையாக இருந்தாலும் அவர்களுடைய இனத்திற்கு அவர்கள் அவர்களுடைய சேவையை சரியாக செய்கின்றார்கள், அவர்களுடைய இனத்திற்காக அவர்கள் பாடுபடுகின்றார்கள், அவர்களுடைய மக்கள் அளித்த வாக்குக்கு அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய வாக்குகளை பெறுகின்ற எங்களை தமிழ் உறுப்பினர்கள் மாத்திரம் எல்லோருக்கும் சேவை செய்வார்கள், தமிழர்களுக்கு மட்டும் சேவை செய்கிறதுக்கு அவர்கள் விருப்பம் இல்லை. அவர்களுக்கு செய்வது பிழை என்று சொல்லவில்லை, மாற்றத்தவர்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் பசியிலே வாடுகின்ற பொழுது, அபிவிருத்தி இல்லாமல் இருக்கின்ற பொழுது, தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது, உரிமைகள் மறுக்கின்ற பொழுது எல்லாம் மௌனம் சாதித்து விட்டு மற்றவர்களுக்காக வக்காலத்தை வாங்கி அவர்களுடைய அபிவிருத்திக்கும் பாராளுமன்றம் சென்று அவர்களுடைய சொந்த தேவைகளுக்கும் செயற்படுவதெல்லாம் பிழை என்று சொல்ல வருகின்றேன். அந்த வகையிலேதான் இன்று எங்களுடைய கிழக்கு மாநில முதலமைச்சர் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார். கர்நாடக வாயை திறக்கவில்லை, வாய்ப்பு முட்டை இருந்ததோ கொல்கட்டை இருக்கிறதோ தெரியாது எனக்கு, ஆனா வாய் திறக்கல. ஆனா வருகின்ற மாகாண சபையோ, பாராளுமன்ற தேர்தலோ, ஜனாதிபதி தேர்தலோ, அல்லது உள்ளூராட்சி சபைகள் தேர்தலாக இருக்கட்டும், ஆனா கிழக்கு மாநிலத்திலே அம்பாறை மாவட்டத்திலே அவருடைய கட்சி கேட்டு இருப்பதாகவும் நான் அறிகின்றேன். ஆகவே நான் உண்டை சொல்லுகின்றேன் எங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்களுக்கு, உண்மையாக நேர்மையாக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற வேண்டும், எங்களுடைய அபிவிருத்திகளை பெற வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற வேண்டுமா இருந்தால் சுயநலத்திற்காக சிந்தித்து நீங்கள் கட்சிகளில் உள்ள கட்சி, இந்த கட்சி பிழை, அந்த கட்சி பிழை என்கின்ற அந்த வாதங்களை விட்டுவிட்டு நீங்கள் சேவை செய்கின்ற ஒரு சேவகர்களை தெரிவு செய்ய வேண்டும். அது யாராக இருந்தாலும் மக்கள்
சேவை செய்கின்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த இடத்தில் நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.